வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே கிருஷ்ண ஜெயந்தியையொட்டி இளைஞர்கள் வழுக்குமரம் ஏறும் போட்டி நடைபெற்றது. குடியாத்தம் அடுத்து ஆந்திர தமிழக எல்லையோரத்தில் உள்ள முல்லை எஸ் மேட்டூர் கிராமத்தில் ஆண்டுதோறும் கிருஷ்ண ஜெயந்தியையொட்டி சிறப்பாக கொண்டாடுவது வழக்கம். அதன்படி கிராம மக்கள் 50 அடி உயரமுள்ள வழுக்கு மரத்தை நட்டு அதற்கு பூஜைகள் செய்து மரத்தை சுற்றி களிமண் கொட்டி வைத்தனர். இதில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த இளைஞர்கள் கலந்து கொண்டு சரக்கு மரத்தில் ஏறினர். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி அருகே லாரி மீது அரசு விரைவு பேருந்து மோதி விபத்துக்குள்ளானதில் ஒரு பெண் உள்பட 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். கட்டுக்கோட்டை அருகே சம்பேரி எனும் இடத்தில் தாரஸ் லாரியை ஓட்டுநர்கள் நிறுத்தி வைத்துவிட்டு தூங்கியுள்ளனர். அப்போது சேலம் நோக்கி வந்த அரசு விரைவு பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் நின்று கொண்டிருந்த லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் பேருந்தில் பயணம் செய்த ஒரு பெண் உள்பட 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் காயமடைந்தவர்களை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கொரோனா நடைமுறைகளை பின்பற்றாத இனிப்பு கடைக்கு காஞ்சிபுரம் நகராட்சி ஆணையர் உத்தரவுப்படி சீல் வைக்கப்பட்டது. காஞ்சிபுரம் மேட்டுத்தெருவில் கண்ணியப்பன் இனிப்பு கடை உள்ளது. இந்நிலையில் கிருஷ்ண ஜெயந்தியை ஒட்டி ஏராளமான பொதுமக்கள் இனிப்புகள் வாங்குவதற்காக கடைக்கு வந்தனர். அப்போது அவர்கள் சமூக இடைவெளியை பின்பற்றாமலும் முகக்கவசம் அணியாமலும் இருந்துள்ளனர். இவர்களுக்கு கடை நிர்வாகம் கொரோனா விதிகளை பின்பற்ற அறிவுறுத்தாமல் இருந்ததால் நகராட்சி ஆணையர் லட்சுமி கடைக்கு சீல் வைக்க உத்தரவிட்டார். அதன்படி சுகாதாரத்துறை அதிகாரி சம்பந்தப்பட்ட இனிப்பு கடைக்கு சீல் வைத்தனர்.